பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ சொல்ற மாதிரி பூர்ணி இன்னைக்கு மனசு மாறிட்டானா? மாப்பிளைக்கு தோஷ பரிகாரம் பண்ணி முடிச்ச கையோட 108 தேங்காய் வாங்கி இந்த தெய்வத்துக்கு வேண்டுதலா? என் கையால நானே உடைப்ப சவந்தி. நீங்க தெய்வத்துக்கு இப்ப என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அந்த வேண்டுதல சந்தோஷமா இன்னைக்கு நீங்க நிறைவேற்ற போறீங்க. ஏன்னா பூர்ணி நிச்சயமா மனசு மாறுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சவந்தி, நீ இவ்வளவு உறுதியா சொல்றத பார்த்து எங்க எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துருச்சு. ஐயா, அந்த வாழை மரத்தை எடுத்து மணமகனுக்கு வலப்பக்கம் இருக்கிற மாதிரி செங்கல்ல வச்சு மணமேடைக்கு பக்கத்துல நட்டு வைங்க. சரிங்க ஐயா. அப்பா, இப்போ வாழை மரத்தை நட வேண்டாம்ப்பா. ஏமா நடவேனான்னு சொல்ற? மணமக இருக்க வேண்டிய இடத்துல நாம இப்ப வாழை மரத்தை நட்டு வச்சோம்னா பூர்ணி வந்து பாத்துட்டு நடக்கிறது தோஷம் நீங்கிற பரிகாரம்னு கண்டுபிடிச்சிருவா. அதனாலதான் சொல்ற, பூர்ணிய பொறுத்த வரைக்கும் ரகுவுக்கும் சிந்துவுக்கும் கல்யாணம் நடக்க போதுங்கிற பரிதவிப்பிலேயே ஓடி வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் அவ மன்னிப்பு கேக்குற வரைக்கும் அவளுக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாது. செவந்தி சொல்றதும் சரிதான். நடக்கிறது பரிகார கல்யாணம்னு தெரிஞ்சா மன்னிப்பு கேட்க வந்தவ கூட மன்னிப்பு கேட்காம திரும்பவும் அதே ஆணவத்தோட தான் நம்ம கிட்ட நடந்துக்குவா. அதுக்கு நாம இடம் கொடுத்துடவே கூடாது. சரி செவந்தி, நீ சொல்ற மாதிரி பூர்ணி வந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமே நாம வாழை மரத்தை நட்டுக்கலாம். ஐயா, நாங்க பேசுறது எல்லாம் நீங்க இவ்வளவு நேரம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தீங்க. விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல? நல்லா புரிஞ்சுதுங்க. ரகுவோட வாய்ஸை திருத்தி நல்ல வழிக்கு கொண்டு வரதுக்கு இப்படி ஒரு டிராமா போடுறீங்க, நல்ல விஷயம்தான். இதுக்கு நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், போதுமா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரிங்க. என்னங்க, வாழை மரத்தை எடுத்துட்டு போய் எங்கேயாவது மறைச்சு வைங்க, அவ கண்ணுல பட்டுட போகுது.